அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் வந்து ஐங்காயம் செய்முறை பற்றி பார்ப்போம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் ஆகாஷ கருப்பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஐங்காயம் செய்முறை தொழில் வசியம் இந்த திருமண பத் திருமண தடைகள் தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த ஐங்காயம் மை அப்புறம் பார்த்திங்கன்னா காரிய சித்தி மைன்னு கூட சொல்லலாம் எல்லா விதத்துக்கும் பயன்படுத்தலாம் ஒரு கல்யாண பத்திரிக்கை அப்படின்னா உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து ஆசிர்வாதம் வாங்கவோ அல்லது ஏதோ செய்ய வராங்களோ முக்கியமாக இது மாந்திரிகளுக்கும் எல்லாருக்கும் சொல்கிறேன் அந்த பத்திரிகைகளை நீங்கள் தடையை எடுத்துகிட்டு போவா அப்படின்னு கொடுத்தா அதை சுபிச்சமாக முடியும் நல்ல வாழ்க்கை அமையும் ச தொழில் விஷயம் எல்லா விதமான வேலைகளுக்கும் இந்த ஐங்கா ஐங்காயத்தை பயன்படுத்தலாம் கெட்ட காரியங்களை தவிர இந்த ஐங்காயம் மிக எளிது இதன் சக்தி வந்து மிக அற்புதமான சக்தி தரக்கூடியது இந்த ஐங்காயம் அதனால் எல்லோரும் நல்லதுக்கே பயன்படுத்துங்க மனைவி விஷயம் எல்லா விதமான விஷயங்களும் பண்ணலாம் ஐங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மெழுகு மாதிரி வரும் மெழுகு என்ன சொல்கிறதுனா இந்த புணுகு பார்த்துருக்கீங்களா புணுகு எப்படி கொல கொல்னு ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் இந்த ஐங்காயமும் இருக்கும் ச நல்லா அரைக்கிறப்ப இப்போ அதை பதிவுக்குள்ளே பெயரலாம் இதுக்கு தேவையான பொருள் அஞ்சு பொருள் தான் ஏன்னா ஐங்காயங்கள் என்னென்னா ஓமம் பூண்டு வசம்பு கடுகு பெருங்காயம் இந்த அஞ்சு விதமான பொருளை என்ன செய்கிறீங்கன்னா பச்சையாகவே வாங்கிட்டு வந்துடுங்க பூண்டை உரிச்சிக்கோங்க அடுத்தது வசம்பு இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க நாளைக்கு அரைக்க போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு அமாவாசை நான் நாளைக்கு நான் செய்ய போகிறேன் அப்புடின்னா இன்றைக்கி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கே காலையில் ஒரு ஆ நாலு மணிலேருந்து ஆறு மணி இருந்து வச்சுட்டு எல்லா தெய்வங்களையும் வேண்டிட்டு குளிச்சு எழுத சுத்த விதமாக வேண்டிட்டு இது வந்து இந்த வேலைக்காக செய்கிறேன் இதெல்லாம் சித்திக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த இப்போ அந்த நசுனிலேயே ஐந்து விதமான பொருட்கள் என்ன செய்யறீங்க அப்படி சுத்தமாக இருக்கணும் கெமிக்கல் கலக்கப்படாததாக இருக்கணும் இயற்கையாக விளைந்ததாக இருக்கணும் இதெல்லாம் ஒரு நல்ல நிலையில் ஊறப்பட்டுருங்க ஒரு அந்த ஒரு நாள் மட்டும் அடுத்த நாள் காலில் ஒரு வடிகட்டி வச்சு அந்த இதை வளிச்சுட்டு எல்லா எல்லாத்தையும் இல்லை ஒவ்வொன்றா கல்வத்தில் போட்டு அரைங்க குறைஞ்சது ஆறு மணிலே ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நாலு நேரம் நீங்கள் நல்லா அரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து மை போல் அல்லையே மெழுகு போல் வரும் அற்புதமான இதுக்கு வந்து எந்த ஒரு வாசனை பொருளும் கலக்கக்கூடாது இது வந்து ஐங்காயம் 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 இது எண்ணெயே கலக்கிறதுனால அஞ்சு விதமான பொருள் தான் கலக்கணும் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன் இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் மெழுகு போல் வரும் அந்த மெழுகு போல் வர்றது என்ன செய்ய ஒரு செம்பு டப்பா அல்லது கொம்பு சிமில் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க கொம்பு சிமில்னால் ஆட்டினுடைய கொம்பு மாட்டினுடைய கொம்பு இருக்கு இல்லையா அந்த தான் கொம்பு சிம்மில் அப்படின்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் நினைக்கிறேன் அதான் கொம்பு சிம்ள்பாங்க கொம்பு சிம்மலுக்குலாம் நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் செம்மட்டப்பாவுலேயே வந்து அடைச்சிக்க அதை மைய வச்சுருங்க அதை வந்து விநாயகர் பூஜையில் வச்சுருங்க ஒரு சிவன் கோயில் விநாயகர் கோயில் அம்மன் கோயில் மூணுலேயும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு எடுத்துருவாங்க சும்மா காலில் அம்மன் காலடியிலையோ சிவன் காலடியில் அல்லது பிள்ளையார் காலில் அல்லது குலையோ காலடியில் வச்சு பூஜை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அதற்கு மந்திரம் இருக்குது என்ன மந்திரம்னா ஓம் ஐயும் கிளியும் ஷவும் மமக்காரியம் ஐங்காய வசிய வசிய ஸ்வாகா இந்த மந்திரம் வந்து மிக உக்ரமாக அது சாரி மிக உயர்ந்த மந்திரம் ரகசியமான மந்திரம் ஐங்காயங்கிறது எல்லா விதமான பிரச்சனைகளும் தீக்கக்கூடிய அற்புதமான வசிய மைன்னு சொல்லலாம் வசிய மை மைன்னு நினச்சிட்டு இருக்கவங்க வந்து நான் நினைப்பாங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அப்புடின்னு நினைக்கிறாங்க ஐ மையில் வந்து பல வகை இருக்குது கலர் கலராக இருக்கும் இது நான் சொல்கிறது ஒரு ஒரு மெழுகு போல் ஒரு ட ப்ரவுன் கலரில் வரும் நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா அற்புதமான செய்முறை இந்த மை இது என்ன செய்யுங்கன்னா இந்த ஒரு பத்து நாள் இந்த மந்திரத்தை தினமும் ஆயிரத்தெட்டு அல்லது ஒரு நூற்றி எட்டு பத்து நாள் பூச்சி வச்சு விரதம் இருக்க தேவையில்ல இருந்தாலும் விரதம் வந்தீங்கன்னா இன்னும் சக்தி கூடும் இருந்து இந்த மைக்கு உயிர் எழுத்திட்டு அதுக்கப்புறம் இது எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி வச்சிடணும் தெய்வத்திட்ட இந்த காரியத்துக்கு பயன்படுத்துகிற அப்படின்னு உயிர் கொடுத்து பத்து நாள் உயிர் கொடுத்ததுக்கப்புறம் பத்தாவது நாள் வந்து சுடுகாட்டில் போயிட்டு சுடுகாடு கூட வேணால் ஒரு கோயில் அந்த சுடுகாட்டில் அது வீட்டில் வைக்க வேணாம் நீங்கள் வந்து கோயில் வந்து வைக்கிறீங்க கோயில் உள்ள வச்சிங்கன்னா கோ அந்த சக்திகள் அந்த மைக்கு வந்து இன்னும் ஏற்றி இன்னும் சக்திகள் அதிகப்படுத்தும் அந்த மையை வந்து நீங்கள் நெத்தியில் அணிஞ்சிட்டு போகிறப்ப தொழில் விஷயம் நீங்கள் மனைவிக்காக வச்சிங்கன்னா மனைவி வஷம் இதுக்கு இந்த காரியங்களுக்கு இது மிக அற்புதமாக இருக்கும் ஒத்துமை நிலவும் தொழில் வருஷத்தில் நிறைய பேர் உங்கள் கடைக்கு வருவாங்க நிறைய பேர் உங்களுக்கு லாபம் ஈற்ற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் இந்த ஐங்காயம் மிக அற்புதமான செய்முறை அனைவரும் செய்யணும்னு விரும்புகிறேன் இந்த பதிவில் வந்து செந்தில்னு ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் ஐயா நீங்கள் ஃபோன் பண்ண ஏதாவது சந்தேகம்னா இப்போ கமெண்ட்டில் நான் அதுக்கு உண்டான பதிவு போடுறேன் நன்றி நண்பர்களே